ஹலோ பிரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அதிமுக ஊழல் கண்டிச்சு திமுகவினர் தமிழகத்துல பல்வேறு பகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்திட்டு வராங்க சேலத்துல மிகப்பெரிய அளவுல திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க இதுல திமுக தலைவர் ஸ்டாலின் கலந்துகிட்டாங்க உதயநிதியும் கலந்துகிட்டாங்க இந்த ஆர்ப்பாட்டத்துல உதயநிதி என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா அதிமுக இருக்க நிறைய அமைச்சர்கள் ஊழல் பண்ணி நிறையவே கொள்ளையடிச்சுட்டாங்க கூடிய சீக்கிரம் அவங்க எல்லாம் ஜெயில கம்பி என்ன போறாங்க அப்படின்னு அதிமுகவோட ஊழல் ஆட்சியை கண்டிச்சு பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆர்பாட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி உதயநிதி ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காங்க அதிமுக அரசுக்கு எதிராக குரல் கொடுத்த விஷயம் திமுக தொண்டர்கள் மகிழ்ச்சியை சரி ஸ்டாலினும் எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் சரி அதுல ஒரு குறைய கண்டுபிடிச்சு சமூக வலைதளங்கள்ல அழகியோட மகன் தயாநிதி அழகிரி பரப்பிட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா திமுக பொருளாளர் பதவி கொடுத்தாங்க துறைமுருகனோட துரைமுருகனோட திமுக முதன் செயலாளர் பதிய டி ஆர் பாலுக்கு கொடுத்தாங்க இதனால திமுகவினர் நன்றி தெரிவிக்கும் வகையில் சென்னை ஃபுல்லா போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருக்காங்க அந்த போஸ்டர்ல ஒரு போஸ்டர்ல கூட கருணாநிதியோட போட்டோ இடம் பெறலை இத வச்சு தயாநிதி அழகிரி ட்விட்டர்ல என்ன பதிவிட்டு இருக்காங்கன்னா அதுக்குள்ளாரையே கருணாநிதி அவர்களை மறந்துட்டீங்களா இல்ல மறைத்து விட்டிருக்கலாம் அப்படின்னு ரொம்ப கோமா வந்து அவங்களோட கருத்தை பதிவிட்டு இருக்காங்க ஏன்னா கருணாநிதி இறந்து கொஞ்ச நாட்கள் தான் ஆகுது அதுக்குள்ளாரையே பல்வேறு நிகழ்ச்சிகள்லயும் கருணாநிதியோட போட்டோவும் இடம்பெறது கிடையாது கருணாநிதியோட பேரும் இடம் து கிடையாது இதை கண்டித்து தயாநிதி அழகிரி அவங்களோட கண்டனங்களை ட்விட்டர்ல வந்து பதிவிட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க